கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரனாலே வாழ்த்து வருவருக்கிறோம் ஆண்டோடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு என்றென்றும் நிறைந்திருப்பதாக இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கூர்ந்து மகிழக்கடவோம் என்று திருப்பாடல் ஆக்கியோன் சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாகவே நாம் மகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அக்களிப்போம் கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம் தலையிலே தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே வானாதி வானங்களையும் பூமியும் படைத்த எங்கள் ஆண்டவர் இப்பொழுதும் திருத்துவ நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலேயும் தந்தை மைந்தர் தூய ஆவியராக நீர் இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடித்த காரியங்களையும் நீர் இந்த உலகத்திற்கு வாழ்வளிக்கின்ற நிகழ்வையும் குறித்து சிந்திக்கவும் இந்த தத்துவத்தையும் இந்த இரகசியங்களும் இறை ரகசியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தர வேண்டுமா என்டத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இந்த வழிபாடு முழுவதுமாய் உமது திருக்கருத்தினால் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா என்டத்தில் வேண்டிக் கொள்கிறோம் குறிப்பாக லாக்டவுன் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையிலே வீடுகளை விட்டு நாங்கள் வெளியே வராமல் வர முடியாமல் வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாமல் நாங்கள் வீடுகளில் தங்கியிருந்து காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற வேலையிலே இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கருத்தினால் ராசு பதித்து வழிநடத்துவன்மாய் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அவருடைய இருதயங்களை நீர்தாமே தூய் ஆவினால் ஆட்கொள்ளும் சுவாமி எங்கள் அனைவரையும் நீர் ஆவினால் ஒருங்கிணைத்து ஒன்றி தரலும் ஒவ்வொருவரையும் ஆசு பதித்து காத்தரலும் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனிலே ஐந்தாவது கீர்த்தனை நாம் பாடுவோம் சர்வலகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து திரியேக கடவுளை நாம் போற்றுவோம் திருவிருந்து ஆராதனை முறைமை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல கடவுளே நாங்கள் கழவிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் இந்த பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்தின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் அனைவரும் சேர்ந்து சொல்வோம் உனது இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக கர்த்தராகிய பராபரணி பரம சர்வத்துக்கும் உள்ள பிதாவாகிய தேவனை உண்மை துதிக்கிறோம் உமை புகழ்கிறோம் உமை வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சிறந்த மகிமத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராகிய இருக்கிற ஒரே பிறகு இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனே உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற இறை ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரை எங்கள் சபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது பாசித்து வீட்டுக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவரின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமிலே இருக்கிறீர் ஆமேன் நியாய பிரமாணங்களையும் தீர்க்கதம் ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது இஸ்ரேலை கேள்வி நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவை இரண்டிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை இவ்விரண்டு கற்பனையில் நியாயப்பிரமான முழுமையும் தீர்க்கதனும் அடங்கியிருக்கிறது என்பதே கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியறலும் பிரியமானவர்களே நாம் இப்பொழுது கடவுளுடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஆகியால் உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் கடவுடைய கிருவையை தேடி முழுங்கார் படியிட்டோ அல்லது அமர்ந்த நிலையிலேயோ அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக நம்முடைய பாவத்து நிமித்தம் முழு ஹயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கருடைய கற்பளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் சர்வ வல்ல கருடை ஒப்புவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் நாம் யாவரும் இணைந்து தாழ்மையின் ஜபத்தை சொல்லுவோம் பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகும் பாவம் செய்தோம் என்று அறிக்கைடுகிறோம் ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம் கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் தூய் ஆவினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்கள் மனசாட்சியை உயிர் உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிம் உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனூரலாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்து யாவருக்கும் மரளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கியை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்களின் நிலவுருமிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் கடவுள் தம்முடைய ஒரே பிரம் மகனை விசுவாசிக்கு நவரோ அவர் கெட்டு போகாமல் நித்தியஜிவனின் அடைபடிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுறா இருக்கிறார் நமது பாவங்களை நிவித்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடி பரமபிதாவாகிய சர்வல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு செய்திருக்கிறார் அவன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்து நமக்கு இறங்கி நம் பாவல் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை நம்மை விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் முடிய எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை இதோ வடக்கே இருந்து புசல் காற்று பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது அது நடுவிலிருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது அவைகளில் ஒவ்வொன்றும் நன்னான்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னான்கு சட்டைகளும் இருந்தன அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த நிபர்ந்த இருந்தன அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் நாலு பக்கங்களிலும் மனுஷ இருந்தன அந்த நாளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன்தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் நாளும் மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் நாளும் எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன ஒவ்வொன்றுக்கும் உள்ள இரண்டு இரண்டு செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன மற்ற இரண்டு இரண்டு செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின அவைகள் ஒவ்வொன்றும் திசைக்கு நேர்முகமாய் சென்றது ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி இருந்தது அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித்திருந்தன நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே நாலு முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன் சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை பச்சை வருணமாயிருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமாம் போல் இருந்தது அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன அந்த நாலு வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகளின் அருகே ஓடின அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரிந்திருந்தன தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்கிற இரண்டு இரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கத்துடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று தெய்வனே உனக்கு மகிமை உண்டாவதாக ஆம் செகண்ட் லெசன் இஸ் Second Corinthians chapter thirteen verses from eleven to fourteen. Second Corinthians chapter thirteen beginning from verse eleven. Final greetings. Finally brothers and sisters, rejoice, strive for full restoration, encourage one another, be of one mind, live in peace, and the God of love and peace will be with you. Greet one another with a holy kiss.

கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தவமாக்கி தமது மித ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் பாடுங்கள் சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுர மண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் எக்கால சட்டத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பாடக்கடவது அனைவரும் சேர்ந்து வாசிப்போம் அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பது படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் தூய மத்திய எழுதின நற்செய்தி பாடம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வசனங்கள் முடிய மத்தேயு எழுதின சுவிசேஷ பாடம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வசனங்கள் படிக்க கேட்போம் பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலீலாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு க கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் படித்தாயிற்று அருளரிக்காக நாம் ஆயத்தப்படுவோம் பிரியமானவர்களே தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் எனக்கு தந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தூய மார்க்கு ஆலயத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த அருள் நான் ஆற்றும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் குறிப்பாக இந்த இடத்தில் என்னை நிறுத்திய தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயர் பேராயர் அருள் பணி ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் பேராயத்தினுடைய செயலர் பொருளர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நாளத்திலே நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல தூய மார்க் ஆலயத்தினுடைய திருச்சபை அங்கத்தினர்கள் குறிப்பாக சேகரத்தின் செயலர் பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் முக்கிய பொறுப்பாளர்கள் மூப்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்க விரும்புகிறேன் என்னுடைய பெயர் பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி என்பதாகும் நான் தற்பொழுது காஞ்சிபுரம் குரு சேரத்திலே பணியாற்றி நிறைவேற்றி முடித்து இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் தூய மார்க்காலயம் வருவதற்கு முன்பாக ஆறு குருசேரகங்களை நான் சந்தித்திருக்கிறேன் அங்கே திருப்பணி ஆற்றியிருக்கிறேன் அதற்கு பிறகு உங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய துணைவியார் திருமதி பியூலா பிரான்சிஸ் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அந்திரேயா மேல்நிலை பள்ளியிலே அவர்கள் முதுகலை பட்டாதாரி ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள் எனக்கு இரண்டு பிள்ளைகள் உண்டு முதல் மகன் எடில் ஜாஷ்வா அவர் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் இரண்டாவது மகள் அவர் பெயர் ஈவ்லின் ஜோசஃபீனா நான்காவது வகுப்பு படிக்கிறார் என்னோடு கூட என்னுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் என்னுடைய தந்தையின் பெயர் திரு ஞானமுத்து அம்மாவின் பெயர் திருமதி எஸ்தர் சந்திரா அவர்கள் ஆக இது என்னுடைய குடும்பம் இப்பொழுது நாங்கள் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறோம் சேலையூருக்கு ஆகினாலே எங்களுக்காகவும் உடைய திருப்பணிக்காகவும் நீங்கள் அதிகமாக இறைமேனல் செய்யும்படியாக நான் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த ஊரடங்கு உத்தரவு காலகட்டத்திலே முழு ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே திருச்சபையினுடைய வழிபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிற வேலையிலே நான் உங்கள் மத்தியிலே இந்த காணொலியின் வழியாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உடைய முகங்களை நான் அறியவில்லை ஆனால் என்னுடைய முகத்தை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் நாம் அனைவரும் ஆவியில் ஒன்றுபட்டு நாம் இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்றோம் கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து சில காலங்கள் பிறகு உண்மையாகவே நாம் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் மகிழ்ந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக குறிப்பாக இந்த காணொலியை காணுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நமது திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நாளில் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்க விரும்புகிறேன் கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம் அன்பு கடவுளே அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அன்னுடைய இருதயத்தின் தியானமும் இந்த காணொலியில் கண்டு கொண்டிருக்கிற அன்புடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக ஆம் ஏன் கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே இன்றைக்கு நாம் திரியேக கடவுளை போற்றி வழிபட அழைக்கப்படுகின்றோம் திருத்துவ திருநாளாக பெந்தேகோஸ்தே கோஸ்தே திருநாளுக்கு பிறகு வருகின்ற முதலாவது ஞாயிறு திருத்துவ நாளாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருத்துவம் என்றால் என்ன திருத்துவம் என்பது கிறிஸ்தவ இறையிலின்படி கடவுள் இறைத்தன்மையில் ஒருவராகவும் ஆழ்தன்மையில் மூவராகவும் இருக்கின்றார் கிறிஸ்தவ இறையின்படி கடவுள் இறைத்தன்மையில் ஒருவராகவும் ஆழ்தன்மையில் மூவராகவும் இருக்கின்றார் தம் செயல்பாடுகளில் மூவரும் பல்வேறு வகையில் வேறுபட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் தந்தையாகிய கடவுள் மைந்தனாகிய கடவுள் தூய ஆவீராகிய கடவுள் இவர்கள் அனைவரும் ஒருவர்தான் ஆனால் செயல்பாட்டிலே அவர்கள் பல்வேறு வகையிலே பிரிந்து செயல்படுகிறார்கள் இந்த மூவொரு கடவுள் அன்புறவு மற்றும் திருவுளம் வல்லமை ஞானம் இறைத்தன்மை அனைத்திலேயும் அவர்கள் ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு நமது திருச்சபையும் இந்த உலகத்தையும் அவர்கள் வழிநடத்துகிறார்கள் இந்த சித்தாந்தத்தை அல்லது புரிந்து கொள்வதுதான் திருத்துவம் என்பது ஆக இந்த திருத்துவம் என்கின்ற வார்த்தை நேரடியாக நமது திருமறையிலே இல்லை திருத்துவம் என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தை ட்ரினிட்டஸ் என்ற வார்த்தை இந்த வார்த்தையை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் தெத்துலியன் என்கின்ற ஆசிரியர் அவர் அந்த காலத்திலே இறையல் ஆசிரியராக மூன்றாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவர்தான் முதல் முதலாக இந்த திருத்துவத்தை அறிமுகப்படுத்தி திருத்துவத்தின் பண்புகளை எடுத்துரைத்தார் அதற்கு முன்பதாக சில வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திருத்துவம் என்கின்ற வார்த்தையும் ஏன் நிசையாவிலே விசுவாச பிரமாணம் எழுதப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்வது மிக சால சிறந்ததாக இருக்கிறது கிறிஸ்து இயேசு மறித்த பிறகு மக்கள் அனைவரும் அவருடைய வீடுகளிலே தங்கியிருந்து வீடுகளில் வழிபாடுகளை நடத்தினார்கள் காட்டேஜ் சர்ச்சஸ் வீடுகளிலே இந்த வழிபாடுகளை நடத்தின காலகட்டங்கள் அது மாத்திரமல்ல வீடுகளிலே வழிபாடுகள் நடத்தக்கூடாது என்று சொல்லி அவர்களை துன்புறுத்தப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல துன்புறுத்தப்பட்ட இந்த திருச்சபைகள் மறைமுகமாக அரசுக்கு தெரியாமல் பல இடங்களிலே குகைகளிலேயும் வீடுகளிலேயும் பல மறைமான இடங்களிலேயும் நடந்து வந்த சூழ்நிலையிலே ஏறக்குறைய மூன்றாவது நூற்றாண்டிலே கான்ஸ்டான்டில் என்று சொல்லப்படுகின்ற அரசன் ரோம அரசன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இந்த திருத்துவம் என்பது முதல் முதலாக அவருடைய வழியின் அவருடைய முயற்சியினாலே இந்த திருத்துவம் அல்லது நிசையா விசுவாச பிரமாணம் எழுதப்பட்டது கான்ஸ்டான்டில் நோபல் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி ஆறிலிருந்து முன்னூற்று முப்பத்தி ஏழு வரை இருந்த காலகட்டங்கள் கான்ஸ்டாண்டில் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் கிறிஸ்துவாக மாறின பிறகு அந்த முழு நாடும் ஒரு கிறிஸ்தவ நாடாக கிறிஸ்தவ சமயத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் உத்தரவை பிறப்பித்தார் அப்பொழுது அனைவரும் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது காரணம் ஒவ்வொருவருடைய கருத்தும் சற்று வேறுபட்டு இருந்தது ஒருவர் தந்தை மட்டுமே கடவுள் என்றார் சிலர் மைந்தன்தான் உண்மையான கடவுள் என்றார்கள் சிலர் ஆவி மட்டுமே கடவுள் என்று சொல்லி பலவிதமான கோட்பாடுகள் வித்தியாச வித்தியாசமான சிந்தனையில் இருந்த காரணத்தினாலே நிசையா என்கின்ற இடத்திலே முதலாவது முதல் முதலாக கான்ஸ்டான்டில் என்கின்ற அரசன் அதாவது ரோமருடைய சீசர் எல்லாரையும் அழைத்து பெரிய பெரிய இறையல் வல்லுநர்களை அழைத்து ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய மாநாடை நடத்தி கடைசியிலே ஒரு விசுவாச பிரமாணத்தை அவர் எழுதி முடித்தார் அதை நான் நிசையாக விசுவாச பிரமாணம் என்று கூறுகின்றோம் ஆக திருத்துவத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் அல்லது முக்கியமான எவிடன்ஸ் உண்டு அது என்னவென்று சொன்னால் முதலாவது நிசையா விசுவாசத்தையும் அப்போசில விசுவாச பிரமாணத்தையும் நாம் படிப்போம் என்று சொன்னால் திருத்துவத்தை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல கீர்த்தனை ஐந்தாவது பாடலை நாம் பாடுவோம் என்று சொன்னால் அந்த பாடலையும் அந்த பாடலின் வரிகளிலே நாம் திருத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக திருத்துவத்தில் இருக்கின்ற மூன்று நிலைகள் மூன்று ஆழ்தன்மைகள் ஃபாதர் இஸ் காட் தந்தையாகிய கடவுள் தந்தையாகிய கடவுளை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே அநேகம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் முதல் வசனம் ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் இவர்தான் தந்தையாகிய கடவுள் அது மாத்திரமல்ல அவர் இந்த உலகத்தை படைத்து காத்து அதை மனிதர்களையும் அவர்தான் படைத்தார் பல இடங்களிலே இந்த பகுதியை பார்க்கிறோம் ஒரு சில இடங்களை மட்டும் நான் வாசிக்கின்றேன் தந்தையாகிய கடவுளை குறித்து யாத்ராங்கமம் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அவர்களுக்கு திரு சட்டத்தை கொடுக்கின்ற பொழுது முதல் வசனத்தை சொல்லுகிறார் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேற செய்தேன் என்று சொல்லி நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உரைக்கிறார் சங்கீதம் எட்டாவது பாடல் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உமது கை வேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தின நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் பொழுது உமது கையின் கிரியைகளான இந்த உலகமும் விண்மீன்களும் என்று சொல்லி அவர் கடவுளுடைய செயல்பாட்டை குறித்து பிதாவாகிய கடவுளின் செயல்பாட்டை குறித்து அவர்தான் படைப்பாளியாகிய கடவுள் என்பதை சொல்லுகிறார் சங்கீதம் நூற்று நான்கு முப்பதை படிப்போம் என்று சொன்னால் உமது ஆவியை நீர் அனுப்ப படைப்பனைத்து படைப்பு அனைத்தும் அது புதுப்பொழிவு பெறுகிறது மண்ணுலகத்தில் அதனை முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர் மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறது உமது ஆவியை அனுப்புகின்ற பொழுது அவர்கள் மூச்சை பெறுகிறது அல்லது அவைகள் ஒரு புது பொலிவை பெறுகிறது என்று சொல்லி கடவுளின் ஆவினாலே இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதை அழகாக சொல்லுகிறார் அவனமாகவே சங்கீதம் நூற்று நான்கு முப்பத்தி இரண்டாவது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால் மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வையை திருப்ப அது நடுங்கும் மலைகளை தொட அவை புகைக்கும் என்று சொல்லுகிறார் கடவுள் படைத்த இந்த உலகமானது அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறது அவரே அவை அனைத்திற்கும் உயிரை தருகிறார் என்று சொல்லி படைப்பாளியாகிய கடவுள் உயிரை கொடுப்பவர் தம் உயிரை அதற்கு கொடுத்தவர் அவர் தமது மூச்சையே அவர் கொடுத்தவர் மனிதனுக்கும் அப்படி தமது மூச்சை கொடுத்தார் அது மாத்திரமல்ல அவரே பெற்றவராகிய கடவுளாக இருக்கின்றார் இஸ் அ பேரண்டல் காட் இஸ் அ பேரண்ட் காட் ஆக இந்த உலகத்திலே அனைத்தையும் படைத்தவர் பிதாவாகிய கடவுள் இரண்டாவதாக ஆழ்தன்மை கடவுளின் ஆழ்தன்மையாக சன் இஸ் காட் மைந்தராகிய கடவுள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் இங்கே இறைமகன் வந்து அதாவது இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வு மிக மிக ஆணித்தரமாக ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே இருபதாவது வசனத்திலே யோவான் எழுதி முடிக்கின்றார் இவரே உண்மையான கடவுள் யார் மைந்தன் ஆகிய கடவுள் நிருபம் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஐந்திலிருந்து ஏழு வரை நான் படிப்போம் என்று சொன்னால் ஒரு அழகான ஒரு கவிதையை பவுல் அப்போஸ்லன் எழுதுகின்றார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீர்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பயிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் மைந்தனாய கடவுளை குறித்து திருமறையிலே சொல்லப்படுகின்ற வசனங்கள் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நான் படிப்போம் என்று சொன்னால் ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் கொலேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரோமிற்கு நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எபிரேயிற்கு நிருபம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இத்தனை வசனங்களும் இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் அவர் இந்த உலகத்திலே அவர் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக வந்த கடவுள் என்பதை திருமறையிலே மிக அழகாக சித்தரிக்கப்படுகிறது அடுத்ததாக ஆழ்தன்மையில் வருகின்ற மூன்றாவது நபர் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் மூன்றாவது மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் தூய ஆவியராகிய கடவுள் ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட் அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் யோவான் நச்செய்தி நூல் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யாத்திராகமம் முப்பத்தி ஓராவது வசனம் மூன்றாவது வசனம் இவை அனைத்தையும் படிப்போம் என்று சொன்னால் தூய ஆவியானவர் என்பவர் அவர் தூய ஆவி என்று அழைக்கக்கூடாது மாறாக அவர் உடையவர் ஈஸ் அ பர்சன் மனிதரைப் போலவே அவருக்கு உணர்ச்சி உண்டு அவர் கேட்கும் திறன் உண்டு அவருக்கு மனது உண்டு அவர் நமக்கு இறங்குகிறார் நமக்காக அவர் கடவிடத்தில் மன்றாடுகிறார் என்றெல்லாம் சொல்லி அழகாக சித்தரிக்கின்றார் இரண்டு வசனங்களை மட்டும் நான் இதில் வாசிக்கிறேன் அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு தூய ஆவியாரவரை ஆவியாரை சோதிக்க நீங்கள் உடன்பட்டது என்ன என்று சொல்லி அனனியா சிப்பிரால் என்கின்ற இருவர் அங்கே திருச்சபையை ஏமாற்றுகிற பொழுது அவர்கள் திருச்சபையை ஏமாற்றவில்லை மாறாக நீங்கள் தூய ஆவியானவரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அதே வண்ணமாக அதே வண்ணமாக அப்போஸ் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்தை தொடர்ந்து படிப்போம் என்று சொன்னால் அப்பொழுது பேதுரு அனனியா நீ நிலத்தை விற்று தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது என்ன தூய ஆவியனவரை ஏமாற்றும்படி இங்கே சித்தரிக்கப்படுகின்றார் ஆகியனாலே தூய ஆவியல்ல மாறாக தூய ஆவியார் ஆழ்தன்மையுடையவர் மனித உணர்ச்சிகள் உள்ளது என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போல உன் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இங்கே ஆண்டவர் என்பது தூய் ஆவியரை குறிக்கிறது ஆண்டவரை ஆண்டவரின் தூய் ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு தூய ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு திருமறையில் பல இடங்களில் நாம் காணுகின்றோம் யோவான் நற்செய்தி நூலில் நாம் காணுகின்றோம் எட்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் தூய் ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி நாம் தூய ஆவியனர்கள் குறித்து நாம் அதிகம் அறிந்திருக்கின்றோம் பெரிய மாணவர்களே தந்தை கடவுள் மைந்தரும் கடவுள் தூய ஆவியரும் கடவுள் ஆனால் இவர்கள் அனைவரும் மூன்று கடவுள்கள் அல்ல மாறாக ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் ஒரே திருவுளமும் ஒரே ஞானமும் ஒரே வல்லமையும் ஒரே இறைத்தன்மையும் ஒரே உள்ளமும் உள்ளவராக அவர்கள் இணைந்து செயலாற்றுகிறார்கள் ஆனால் அவருடைய செயல்பாட்டிலே பல வித்தியாசங்கள் உண்டு அது என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால் லூக்கார் நட்சத்திரம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அப்பொழுது தேவத்தூதன் மரியாவை நோக்கி தூய ஆவி உன்மேல் நிழலிடம் அப்பொழுது தேவத்தூதன் மரியாவை நோக்கி தூய ஆவி உன்மேல் நிழலிடும் அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக பெரிதொரு காலத்தில் அவருக்கு இயேசு என்று பெயரை வைக்கப்பட்டது பிரியமானவர்களே தூயாவின் செயல்பாடு வித்தியாசப்படுகிறது மத்திய நட்சத்திரத்தில் மூன்றாம் அதிகாரம் ஆறு பதினாறு பதினேழு வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் இயேசு யோர்தானிலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது வானத்திலிருந்து ஒரு புறாவைப் போல தூயாவினை இறங்கி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக தூயாவின் செயல்பாட்டை நாம் இங்கே காணுகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மெய்யான கடவுள் என்பதையும் பரலோகத்தில் இருக்கின்ற கடவுளும் தந்தையும் தூய ஆவியும் அவரை அங்கீகரிக்கிறதை நாம் காணுகின்றோம் மூவொரு தன்மைகள் உடைய பகுதியை நாம் திருமறையில் பல இடங்களில் காணலாம் திருத்தும் என்ற வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னதை போல திருத்தும் என்ற வார்த்தை திருமறையில் இல்லை ஆனால் பல இடங்களிலே மூவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற வசனங்களை நாம் காணுகின்றோம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால் இதோ மனிதரை நமது சாயலாக படைப்போம் நமது என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வசனங்களை படிப்போம் என்று சொன்னால் இதோ பாபெல் கோபுரத்தை அவர்கள் கட்டியிருக்கின்ற வேலையிலே அவர்களுடைய மொழியை நாம் சென்று உடைப்போம் நாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இந்த திரியேக கடவுளுடைய செயல்பாடுகள் கடவுள் ஒருவர்தான் அவர் மூன்று கடவுள் அல்ல மாறாக மூன்று நிலைகளிலே அவர் செயல்படுகிறார் என்பதை திருமறையிலே நாம் காணுகின்றோம் இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மூன்று குறிப்புகள் என்னவென்று சொன்னால் பிதாவுடைய சித்தம் மிக முக்கியமானது த வில் ஆஃப் ஃபாதர் த ஃபாதர்ஸ் வில் இஸ் இம்பார்ட்டன்ட் தந்தையின் சித்தம் மிக முக்கியமானது மத்திய நச்சினூல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்திலே பிதாவின் சித்தம் அல்லாமல் ஒவ்வொரு ஒருவரும் பரலோகத்தில் வர இயலாது என்று சொல்கிறார் யோவான் நட்சத்திர நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே தந்தையின் விருப்பத்தை செய்வதே செய்வதற்காகவே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார் யோவான் நட்சத்திரம் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே இயேசு சொல்லுகின்ற பொழுது என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன் ஆக பிதாவின் சித்தம் மிக மிக முக்கியமானது அவை செய்வது திருச்சபையின் கடமையாக இருக்கிறது யோவான் நச்சை தூள் ஆறாம் அதிகாரம் மத்திய நூல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இயேசு கற்றுத்தந்த இறைவனில் ஆண்டவரே உமது சித்தம் இந்த உலகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறார் ஆகினாலே ஆ கடவுளுடைய சித்தம் பிதாவின் சித்தம் மிக முக்கியமானது யோவான் நச்சை நூல் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் இருந்து நாற்பது வசனங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனங்கள் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி பல வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார் அதைதான் தூய ஆவியானவரும் அதைதான் தம் மகனும் செய்து முடித்தார் இரண்டாவதாக தூய் பர பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினுடைய சித்தத்தை செய்வது அதுதான் முக்கியமானது இரண்டாவதாக தூய மகனின் செயல்பாடுகள் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் மிக முக்கியமாக காணப்படுகிறது ரோமர் கீழ் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே இந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை ஏற்று அவர் நமக்காக மறித்தார் என்று பவுலோ போஸ்டன் உரைக்கின்றார் ரோமர் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருந்து பத்தொன்பதாவது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால் ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போலவே ஒரு மனிதரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய செயல் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் அது சிறப்பாக அமைகிறது என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களே நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் ஐந்து எட்டு தற்பொழுது நாம் வாசிக்கிட்டோம் கடவுளுக்கு இணையாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அந்த உலகத்தில் மனிதனுடைய சாயலாக மாறினார் ரோம நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கிறிஸ்து நமக்காக மறித்தார் யோவா நட்சத்திரம் முதலாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களே ஆதியிலே வார்த்தை இருந்திருந்த வார்த்தை கடவுளாக இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வார்த்தையோடு ஒப்பிட்டு இவர்தான் அந்த உலகத்தில் வந்த வார்த்தை என்று அவர் சொல்லுகிறார் இத்தனை வார்த்தைகளும் தூய மகன் இந்த உலகத்திலே பரிசுத்தராக இந்த உலகத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறது பிதாவுடைய திருவுலம் அல்லது சித்தம் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடு மிக முக்கியமானது மூன்றாவதாக தூய ஆவியின் சாதனை மிக முக்கியமானது த ஃபாதர்ஸ் வில் இஸ் இம்பார்ட்டண்ட் த சன்ஸ் ஆக்ஷன் இஸ் இம்பார்டண்ட் அண்ட் தேர்ட்லி ஹோல் ஸ்பிரிட் accomplishment இஸ் இம்பார்ட்மெண்ட் வெரி important தூய ஆவியானவர் குறித்து நாம் எங்கே காணுகின்றோம் அப்போஸ் நடைபெறிகள் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே தூய் ஆவியனர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் எருசிலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அது மாத்திரமல்ல யோபினுடைய புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நான்காவது வசனத்திலேயும் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலையும் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்படி பல வசனங்களிலே நாம் காணுகின்றோம் மாணவர்களே இத்தனை வசனங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சிந்தனை என்ன கடவுள் ஒருவர் தான் ஆனால் மூவராக அவர் செயல்படுகின்றார் சில வேளைகளில் உலகத்தில் நடக்கின்ற அனைத்தையும் புரிந்து கொள்வது என்பது மிக கடினமான ஒன்று ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு த்ரீ மூன்று மூன்றையும் மூன்று ஒன்றை கூட்டினால் மூன்று வரும் ஆனால் அதை பெருக்கினால் ஒன்று தான் வரும் அது எப்படி நமக்கு தெரியாத புதிராகவும் இருக்கிறது ஆகினாலே அதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போலதான் கடவுளுடைய வார்த்தைகளை அல்லது அவருடைய சித்தத்தை அல்லது திரியகத்தை புரிந்து கொள்வதும் கடினமான ஒன்றுதான் இதை நாம் அனுபவிக்கத்தான் முடியுமே தவிர அதை ஆய்வுப்படுத்த முடியாது நாம் உண்ணுகின்ற உணவை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் உண்ணுகின்ற உணவிலே என்ன இருக்கிறது கார்பன் இருக்கிறது ஹைட்ரஜன் இருக்கிறது ஆக்சிஜன் இருக்கிறது மூன்றும் இருக்கிறது ஆனால் அதை உணவு என்று தான் நாம் அழைக்கின்றோம் அதே போல நமது நாம் சுவாசிக்கின்ற சுவாசம் அதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதிலேயும் நைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் ஆர்டம் மூன்றும் இருக்கிறது ஆக இந்த இதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காத ஒரு விஷயம் உலகத்தில் எப்படி மழை பெய்கிறது என்று நாம் நன்றாக தெரியும் அல்லது உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்கிறது அவைகளை நாம் புரிந்து கொள்ள இயலாததைப் போலவே திருத்துவத்தையும் நம்மால் அதை புரிந்து கொள்ள இயலாது பெரிய முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான கத்தோலிக்க ஃபாதர் அவர்கள் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் அற்புதமானது நான் இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்ள நான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது கடற்கரை ஓரத்திற்கு நான் சென்றேன் கடற்கரை ஓரத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அந்த சிறுவன் கடற்கரை கடலில் இருக்கிற தண்ணீரை எடு எடுத்து கொண்டு வந்து ஒரு குழியை நோண்டி அதிலே தண்ணீரை கொண்டிருந்தான் அப்பொழுது நான் கேட்டேன் தம்பி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அவன் சொன்னான் கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இந்த இந்த குழியிலே நான் போட வேண்டும் அப்பொழுது அந்த கத்தோலிக்க ஃபாதர் அவர்கள் சொன்னார்கள் தம்பி இது நடக்காத காரியம் அது நடக்கவே நடக்காது என்று சொன்ன பொழுது அந்த சிறு பையன் அவரை பார்த்து சொன்னாராம் இது நடக்காது என்று தெரியும் அதே போல தான் திருத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அதை அனுபவிக்கத்தான் முடியும் என்று சொல்லி அந்த பையன் மறைந்து விட்டான் என்று சொல்லி வரலாற்றிலே சில கதைகளை குறித்து அல்லது சம்பவங்களை குறித்து நான் படிக்கின்றோம் பிரியமானவர்களே திருத்துவத்தை ஆய்வு செய்ய முடியாது அதை அனுபவிக்கத்தான் முடியும் நான் என்னுடைய மனைவிக்கு இருக்கிறேன் என்னுடைய அப்பாவிற்கு நான் மகனாக இருக்கிறேன் என்னுடைய மகனுக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன் நான் ஒருவர் தான் ஆனால் மூன்று நிலைகளிலே செயல்படுகிறேன் அதே போலத்தான் திருத்துவ கடவுளும் மூன்று நிலைகளிலே அவர் செயல்படுகிறார் அது மாத்திரமல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு ஒரு சொல் வாக்கியம் ஒன்று உண்டு அது என்னவென்று சொன்னால் இஃப் சம் ஒன் சேஸ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் த டாக்மா ஆஃப் ட்ரினிட்டி அண்ட் ஹீ இஸ் தி இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் பட் சம் ஒன் சேஸ் ஐ வுட் நாட் ஹவ் ஃபேய்த் அண்ட் ட்ரினிட்டி தென் ஈ வில் லூஸ் தி இட்டர்னல் லைஃப் ஒருவன் திருத்துவத்தை என்னால் முழுதுவதாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அவன் மனநிலை தவறியவனாக இருக்க முடியும் ஏனென்றால் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது கடவுளை நான் கண் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது ஆனால் திருத்துவத்தை நாம் புரி புரிந்து கொள்ள தவறிவிட்டு அதற்கு வேண்ட தேவையில்லை என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம் என்று அவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே திரியக்க கடவுள் நம் மத்தியிலே வாழுகிறார் கடவுள் ஒருவர் தான் ஆனால் மூன்று நிலையிலே செயல்படுகிறார் தந்தை மைந்தர் தூய் ஆவி ஆகினாலே திரியேக்க கடவுளை நாம் போற்றுவோம் கடவுள்தாமே உங்கள் அனைவரையும் ஆசுவதிப்பதாக இது ஒரு பிரசங்கமாக இருக்க இயலாது காரணம் இது ஒரு வரலாறு அதைத் தொடர்ந்து இருக்கின்ற பகுதிகளை கொண்டு சொல்லுகின்ற ஒரு பைபிள் ஸ்டடியை போல தான் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் ஆனாலும் திருத்துவத்தை நாம் அனுபவிப்போம் திருத்துவ கடவுளை நாம் வழிபடுவோம் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் அருளரை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுவோம் வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றும் படைத்தவராக சர்வல பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் இதனுடைய ஒரே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலவும் உண்டாவதுக்கு முன்பு பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய் தேவனில் மெய் தேவனானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமணத்திலிருந்து இறங்கி பரிசு தாவினாலே கல்வி நடத்தில் அவதரித்து மனிதனானார் நமக்காக பொந்து விழாத்தின் காலத்தில் சிலுவில் அறையுண்டு பாடுபட்டு அணக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கிங் இப்படி மூன்றாம் நாள் உயர்த்திருந்தார் பரமழுத்துக்கேறி பிதாவுடைய பல பாசத்தில் வீற்றிருக்கிறார் உயிரிழரையும் மறுத்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்புவார் ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாலன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாலும் தொழுது சோத்திரிக்கப்படுமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உரத்தமாக இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஒரே பரிசுத்த பொதுவான அப்போசில் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கின்ற நியமிக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை இருக்கிறேன் மருத்துவர் உயிர்த்தெழுதலும் மருமக்கிற ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம் இறைமக்களுக்கு என் அன்பான ஸ்தோத்திரங்கள் என்ற ஞாயரின் காணொளி நிகழ்வின் மூலம் கத்தோடைய செய்தியை மூவரு கடவுளில் பற்றுவருதி என்கிற தலைப்பின் கீழ் திருமுறை வழியாக அருளுரை வழங்கிய நமது ஆயர் அருட்பணி பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது திருச்சபையின் புதிய ஆயராகவும் குருசேகரத்தின் தலைவராகவும் அருட்பணி பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி ஐயா அவர்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார்கள் இன்றைய நாளிலும் காணொளி வழியாய் நடைபெறும் ஆராதனையில் நமது புதிய ஆயரும் ஆயரம்மா திருமதி பியூலா மற்றும் குடும்பத்தினரும் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் ஆயர் ஆயரம்மா குடும்பத்தினர் ஆகியோரின் வரவேற்பு நிகழ்வுகள் மற்றும் மறுநாளில் நடத்தப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் கொரோனா தொற்று நோயின் பரவல் காரணமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கின் காரணமாக காரணமாக அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை நமது ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் ஆலயங்கள் திறக்கப்பட்டு மறுபடியும் வழிபாடுகள் நடத்தப்பட இறைமக்கள் ஜபித்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மாதந்தோறும் வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் முதியோர் உதவித்தொகை வழக்கம் போல் வழங்கப்படும் காணொளி நிகழ்வில் உதவி செய்கிற குழுவினர் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணும் இறைமக்கள் அனைவருக்கும் அனைவரையும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம் சிறப்பாக இன்று பிறந்த நாள் காணும் நமது திருச்சபையின் ஆயர் அருட்பணி பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி அவர்களை திருச்சபையின் சார்பில் அன்புடன் வாழ்த்தி நன்றி கூறுகிறோம் இப்பொழுது பிறந்த நாளை காணும் நமது ஆயருக்காக ஒரு இறை வேண்டுதல் நாம் ஏறெடுப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் ஆயராகவும் ஆண்டவரே இந்த பகுதியில் கிறிஸ்துவின் நற்சாட்சி அறிவிக்கும்படியாகவும் பொறுப்பேற்றிருக்கும் எங்களது ஆயர் அருட்பணி பிரான்சிஸ் ஞான சுந்தரமணி அவர்களை கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த விசேஷத்த திருநாளில் ஆண்டவரே அவருக்கு பிறந்த நாளை காணும்படியாய் கத்தர் அவருக்கு பாராட்டின ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே தன்னுடைய வாழ்நாளில் இன்னொரு பிற புதிய நாளை அவருக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளையும் புதிய வருடத்தையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறார் ராஜா ஆண்டவரே கத்துடைய ஊழியத்திலே அவரை மட்டும் நடத்தி வருகிற நம்முடைய கிருவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டு வந்து புதிய ஆண்டிலே ஊழியத்தின் பாதிலே புதிய கிருபைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தந்து கத்தர் வழிநடத்த வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஊழியத்தின் பாதிலே அவருக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக நம்முடைய தூய் ஆவிய பலனையும் உற்சாகத்தையும் நிறைவாகி தர வேணுமா ஜபிக்கிறோம் குடும்ப வாழ்விலே நல்ல ஆசிர்வாதங்களையும் ஆண்டுவர் எதிர்கால சுகவாழ்வையும் கத்தர் தந்து ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டுவர் திருச்செமின் நாமத்தில் மூவொரு கடவுளின் பெயரால் அருமையான ஆயரை நாங்கள் வாழ்த்துகிறோம் இறைமகன் இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காணுகிற்காகவும் திருமண நாளை காணுவர்களுக்காக நாம் இறைவென்ற செய்வோம் ஜபிப்போம் வருஷங்களை நன்மையால் முடிசூடுகிற எங்கள் கடவுளே இப்பொழுதும் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற உமது பிள்ளைகளை நீர் ஜெபிக்கிறோம் இந்நாள் வரை நீர் தந்து வந்த உடல்நலத்திற்காகவும் வாழ்விலே நீர் மையமாக இருந்து செயல்பட்டு அனைத்து நன்மைகளையும் செய்தங்கள் ஆண்டவர் வருகின்ற ஆண்டிலேயும் உமது கிருபியினாலே நீர் வழிநடத்த வேண்டுமாயிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தர் உங்கள் வாயிலை நன்மையால் நிரப்புகிறார் என்று சங்கீதக்காரன் நூற்று மூன்று ஐந்திலே சொல்லுகிற வண்ணமாகவே நன்மைகளால் அவர்களை நிரப்ப வேண்டுமான வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அவ்வண்ணமாகவே திருமண நாளை காணுகின்ற அடியாரலை உமது கரங்களை ஒப்படைக்கிறோம் குடும்பத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் ஒன்றாய் இணைத்த ஆண்டவர் இப்பொழுதும் இல்லற வாழ்க்கையில் இணைந்து ஒவ்வொரு வருடமும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற தம்பதிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் சொல்கிற வண்ணமாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று சொல்லுகிற தொடங்குகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அந்த குடும்பத்திற்கு நீர் உரித்தாக்க வேண்டுமா இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் குடும்பங்களை ஆசிர்வதித்து காத்தலும் அது மாத்திரமல்ல பிள்ளைகளை ஆசிவதியும் அவருடைய பேர பிள்ளைகளை ஆசிர்வதியும் கர்த்தர் எல்லா நலன்களிலும் தந்துள்ளும் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம் நமது திருச்சபையை சார்ந்த திரு ராஜதுரை தாமஸ் திருமதி செல்வி ஜெயசீலி என்பவருடைய மகன் செல்வன் சாம் மோசஸ் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மூலக்கடை லிபனோன்புரம் குருசேகரம் சிஎஸ்ஐ தூய யோவான் சபையை சார்ந்த திரு கிங் டேவிட் திருமதி விக்டோரியா எலிசபெத் என்பவருடைய மகள் செல்வி ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் இணை நிச்சய நிச்சயப்பட்டுகிறது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம் இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருந்தால் அதை திருச்சபை யாருக்கு நீங்கள் எழுத்துபடியே தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை திருமணத்தில் இணைக்கப்பட போவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம் திருமண வாழ்க்கையை இவ்வுலகத்திற்கு தந்து அதை பரிசுத்தப்படுத்த நீங்கள் கடவுளே இப்பொழுதும் உமது பயிரினால் இணைக்கப்பட போகின்ற குடும்பமாக ஏற்படுத்தப் போகின்ற அருமையான சாம் மோசஸ் அவர்களுக்காகவும் ஜெனிஃபர் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் பேரில் ஒருவர் பற்றுடையவராய் வாழ இவர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாயம் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இரு குடும்பங்களும் இணைகின்ற வேலையிலே அன்பை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்ள நீர் அருள் தரவணமாக ஜிபிக்கிறோம் நீர் இந்த உலகத்திலே நிறைவேற்ற வேண்டிய சித்தத்தை இவர்கள் குடும்பமாக இணைந்து செயல்படுத்தி முடிக்க நீர் அருள் தரவணமாக வேண்டிக் கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மீண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாமலைகளிலே நாம் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பாமாளையை பாடுவோம் பிதாவே மா தயாபரா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம் மாணவர்களில் நாம் யாவரும் தலையை தாழ்த்தி நாம் இறைவென்றல் செய்வோம் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறவிடமா இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை பொழுதுக்காக மன நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கொடிய நோய் ஆண்டவரே பலரை பாதித்திருக்கிற வேலையிலே இப்பொழுது நாட்டுடைய சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டு திருச்சபையிலே ஒன்று கூட முடியாமல் வீடுகளிலே தங்கி இந்த காணொலியிலே நாங்கள் உம்மை கண்டு கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் ஆலயத்திற்கு உமது பிள்ளைகள் முடியவில்லை என்று சொன்னாலும் வீடுகளிலே அவர்கள் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது அவருடைய இறைவேண்டல்களை நீர் கேட்க வேணுமா ஜிபிக்கிறோம் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மது ஆசிர்வாதத்தினால் நிரப்ப வேணுமா ஜபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உடல் சுகவீனப்பட்டிருக்கிறவர்களை சுகப்படுத்தும் வியாதியில் இருப்பவர்கள் படுக்கையில் இருப்பவர்களை நீர் சுகப்படுத்தும் சுவாமி பலவிதமான கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் மத்தியில் இருப்பவர்களையும் நீர் மீட்டருளும் ஆண்டவரே குறிப்பாக இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய அயலகத்தார்கள் யாராவது இருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்காகவும் நாங்கள் இறைவனில் செய்கிறோம் இந்த தொற்று நோய் எங்களை பிடித்து விடுமோ என்கின்ற பயத்திலும் அச்சத்திலையும் நாங்கள் இருக்கிறோம் அச்சத்தை அகற்றும் சுவாமி நாங்கள் பாதுகாப்பாய் வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்து இருக்கின்ற இந்த நல்ல உடல்நலத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் பொன் பொருள் அல்ல மாறாக சுகாதாரம் அல்லது எங்களுடைய நலன் மிக முக்கியமானது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி ஆண்டவரே எப்பொழுதும் இந்த வழிபாடு தொடக்கம் முதல் நிறைவிருந்து பிரசனத்தினால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒரே கடவுள் ஆனால் மூன்று நிலையிலே செயல்படுகிறீர் என்கின்ற இந்த சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள என்னுடைய இருதயத்தை நீர் ஜெபிக்கிறோம் தந்தையாகவும் செயல்பான் செயலாற்றுகிறீர் மைந்தனாக இந்த உலகத்தில் வந்தீர் தூய ஆவியாக நீர் இந்த உலகத்திலே நீர் எங்களை ஊக்குவிக்கிறீர் திருச்சபையை வழிநடத்தீர் அதற்காக சுமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்ததற்காக உமகனை நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்ட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வழிநடத்தும் பாதுகாத்தலும் அடுத்த வாரத்திலே நாங்கள் தொடர்ந்து உமது வழிபாட்டிலே கலந்து கொள்ள நீர் அருள்தார் ஏசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே ஆமேன் நாம் யாவரும் இணைந்து ஆண்டோட ஜபத்தை நாம் சொல்லுவோம் ஆண்டவை கற்றுத்தந்த இறை வேண்டியலை சொல்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக பிரசித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்று பத்தியில் தாரும் எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமரசித்துக்கொள் ராஜும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையே ஆமேன் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஒப்படைப்போம் ஆண்டோடைய இறக்குமல்ல கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் நம் அனைவருப்பு கொடுப்போம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை கடவுளின் அருள் தூயாவியின் கூட்டுறவு என்றும் சதாகாலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக மாணி நாம் அனைவரும் இணைந்து இந்த வழிபாட்டின் நிறைவாக கீர்த்தனையில் முன்னூற்று பதினேழாவது பாடல் அனுக்கிரக வார்த்தையோடு என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் யாவரும் இணைந்து சொல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமேடு பரிசுத்த பெயரை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சமாதானத்தோடே புறப்பட்டு செல்வோம் ஆமேன்